பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது ஆன்மீக வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. வாரத்தின் மற்ற நாட்களில் பூஜை செய்யவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமையில் பலர் தங்களது வீடுகளில் பூஜை செய்வது வழக்கம். பல சிறப்புகள் மிக்க வெள்ளிக்கிழமை அன்று எதையெல்லாம் செய்தால் நம்மிடம் அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்று பார்ப்போம் வாருங்கள். குபேர விளக்கு என்றொரு விளக்கு கடைகளில் விற்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் அதில் தாமரை திரியிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனின் அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கிர ஓரையில் தாமரை இதழ் கொண்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கூறி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது விசேஷம். தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம். வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் விலகிவிடும். அதோடு வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகரிக்கும். இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் புத்துணர்வு கிடைக்கும். அரச மரத்தடியில் வீற்று அருள் புரியும் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்று 11 தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகரிக்கும். இதேபோல அரச மரத்தை 11 முறை சுற்றி வருவதும் நல்லது. இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள தெய்வீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.